ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் பிளேட் சம்பந்தமாக ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2019 April 1 பிறகு அனைத்து வாகனங்களுமே HSRP அதாவது ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டை தான் பயன்படுத்தணும்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதை மீறினா கட்டாயமாக அபராத தொகை விதிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டை பொருத்தணும்னு வலியுறுத்துறாங்கன்னா, நார்மல் நம்பர் பிளேட்டை விட அந்த ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பானது. இது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் உடச்சிட முடியாது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-digit நம்பர் இருக்கும். அதை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக ட்ராக் கூட பண்ணலாம். பொதுவாக கார், பஸ், வேன் இந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக நம்பர் பிளேட்டை போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் டூ வீலரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோர் அந்த நம்பர் பிளேட்டை நல்லா ஸ்டைலாக போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க பேர் வரா மாதிரி, அப்படி இல்லைன்னா சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, இந்த மாதிரி வந்து விதவிதமான டைலாகோட நம்பர் பிளேட் போட்டிருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களுடைய போட்டோவோட நம்பர் பிளேட்டை போட்டிருப்பாங்க. ஆனா இனிமே இந்த மாதிரி யாரும் விதவிதமா நம்பர் பிளேட்டை பயன்படுத்த கூடாது. அதையும் மீறி யாராவது பயன்படுத்தினாங்கன்னா கட்டாயமா அவங்களுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா ஒரு தனியார் வாகனத்தோட நம்பர் பிளேட்டோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்லயும், அதுல இருக்கிற லெட்டர்ஸ் மற்றும் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்லயும் இருக்கணும். அதே மாதிரி பொது வாகனத்தோட நம்பர் பிளேட்டோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்லயும், அதுல இருக்கிற லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்லயும் இருக்கணும். அதே மாதிரி நீங்க வச்சிருக்கிற பைக் 500 cc-க்கும் குறைவா இருக்குதுன்னா அந்த பைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு நம்பர் பிளேட்லயுமே லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸோட உயரம் பாத்தீங்கன்னா 35 mm-லயும் அகலம் பாத்தீங்கன்னா 7 mm-லயும் இருக்கணும். அதே மாதிரி அந்த லெட்டர்ஸ் மற்றும் நம்பர்ஸ்க்கு இடைப்பட்ட கேப் பாத்தீங்கன்னா 5 mm-ல இருக்கணும். ஒருவேளை நீங்க வச்சிருக்கிற பைக் 500 cc-க்கும் அதிகமா இருக்குதுன்னா அந்த பைக்கோட நம்பர் பிளேட்ல இருக்கிற லெட்டர்ஸ் மற்றும் நம்பர்ஸோட உயரம் பாத்தீங்கன்னா 40 mm-லயும் அகலம் பாத்தீங்கன்னா 7 mm-லயும் அந்த லெட்டர்ஸ் மற்றும் நம்பர்ஸ்க்கு இடைப்பட்ட கேப் பாத்தீங்கன்னா 5 mm-லயும் இருக்கணும். மற்றபடி கார், பஸ் லாரி போன்ற இதர வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட்ல இருக்கிற லெட்டர்ஸ் மற்றும் நம்பர்ஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 65 mm-லயும் அகலம் பார்த்தீங்கன்னா 10 mm-லயும் இருக்கணும். லெட்டர்ஸ் மற்றும் நம்பர்ஸுக்கு இடைப்பட்ட கேப் பார்த்தீங்கன்னா 10 mm-ல இருக்கணும். ஸோ உங்கள யாராவது உங்க பைக்கோட நம்பர் பிளேட்டை ஸ்டைலா மாற்றணும்ன்ற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா அதை அடியோட மறந்துடுங்க. கட்டாயமா ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டை தான் நீங்க உங்க பைக்ல பொருத்தி இருக்கணும். நம்பர் பிளேட் சம்பந்தமான இந்த புதிய அறிவிப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.